நாடு முழுவதும் கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த சமயத்தில் கோவை அவிநாசி சாலையில் அமைந்துள்ள KPR பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களின் கொரோனா பரவலை தடுக்கும் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க ஊக்குவித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சோவையார் என்ற புதிய ஒரு கருவியை இந்த கல்லூரியின் இயந்திரவியல் துறையை சார்ந்த 4ஆம் ஆண்டு மாணவர்கள் கேஷவ் பிரசாத், கவின் பிரதீப், கார்த்திகேயன் மற்றும் லலித் கிஷோர் ஆகியோர் உதவி பேராசிரியர் சரவணன் வழிகாட்டுதலின் கீழ் வடிவமைத்துள்ளனர். அது எவ்வாறு பயனுள்ளதாக உள்ளது என்பதை காண்போம். என் பேர் கவின் பிரதீப், என் பேர் கார்த்திகேயன், என் பேர் லலித் கிஷோர், என் பேர் கேசவ் பிரசாத். நாங்கள் 4 பேர் வந்துட்டு கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்துட்டு ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறோம். உலகம் ஃபுல்லாக வந்துட்டு கொரோனாவோட தாக்கம் அதிகரிச்சுட்டு வருது. அது வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு அதை தடுக்கும் நோக்கில் வந்துட்டு ஈடுபட்டு வராங்க. அதோட அதுக்கான சின்ன பங்கேற்பாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சோவியருங்கிற ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் வாஷ் மிஷின். இது வந்துட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, இதோட எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி கேசவ் பிரசாத் உங்களுக்கு சொல்லுவோம். இந்த சோவே நாங்கள் மெயினாக பண்ணுறது காரணம் என்னன்னா, இப்போ கொரோனா பேஷண்ட் வந்து டேப் டச் பண்ணிட்டாங்கன்னா 48 hours டேப்லேயே அந்த வைரஸ் தங்கிடும். அதை நாங்கள் தடுக்கிறதுக்காண்டி இந்த சென்சார் மூலயமா இயங்குறபடி பண்ணுறோம். இது எப்படின்னா, சிங்கிள் டேப்லேயே வந்து சோப் வாட்டரும் வந்துடும், வாட்டரும் வந்துடும். கவர்மெண்ட் ஆர்ம்ஸ் படி ஒருத்தவங்க வந்து கையை வந்து 20 seconds வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கை வைக்கும் போது சோப் வாட்டர் வரும், 20 seconds கேப் விட்டு தான் உங்களுக்கு வாட்டரே வரும். அப்படி தான் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அந்த 20 seconds வரைக்கும் நீங்கள் கை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் வாட்டர் வரும். அதுக்கப்புறம் அந்த இது வாட்டர் வந்து வெட்டாக இருக்கனால எல்லா பேரும் அப்படியே தொடச்சிட்டு கிடச்சுலாம் போயிடுவாங்க. அது வந்து நாங்கள் அதை என்ன பண்ணலாம், ஐடியா மூலமாக ப்ளோயர்னு செட் பண்ணியிருக்கோம். அதில் அதிலே ட்ரை பண்ணிக்கிற மாதிரி, கையை ட்ரை பண்ணிக்கிற மாதிரி. இப்போ அதோட ஒர்க்கிங் பார்க்கலாம். இந்த சோவியர் அட்மெகா மைக்ரோ கண்ட்ரோலர்னால வேலை செய்யுது. இதை முடிக்க எங்களுக்கு 10 days ஆச்சு. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த சோவியரை உருவாக்குறதுக்கு எங்கள் கேபிஆர் காலேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த எங்கள் கேபிஆர் சேர்மன் டாக்டர் கேபி ராமசாமி அவருக்கும், சி டாக்டர் நடராஜன் சாருக்கும், பிரின்ஸிபல் மேம் டாக்டர் எம் அகிலா மேமுக்கும், எங்கள் ஹெச்ஓடி சார் டாக்டர் என் குணசேகரன் சாருக்கும், ப்ளஸ் இதுக்கு கைடன்ஸாக இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண BK சரவணன் சாருக்கும் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ்.